அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்டு நீட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு 7 ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாட்னிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு, இந்த வீடியோவில் சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். பாட்னியில் 11th அண்ட் 12th ரெண்டுமே அப்டேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் 11th சுவாலஜி பார்ப்போம், அடுத்த வீடியோவில் 12th சுவாலஜிக்கான ஆன்சர்ஸ்க்கு பார்ப்போம். டெஸ்ட்டு 7, ஆல்ரெடி டெஸ்ட்டு 1-6 வரைக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. க்வெஸ்சன் பேப்பர் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ்க்கு. அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 46, இதுக்கான சரியான விடை வந்து பி ஆப்ஷன் சரிங்களா. பித்த நீர் வழியாக பித்த நிறமிகள் வெளியேறுவதால் அதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து 47 வந்து சி ஆப்ஷன், ஸ்மூத் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் டவுன் த ஸ்மால் இன்டெஸ்டின், சிறுகுறல் நோக்கி உணவு சீராக நகர்தல். அதுக்கடுத்து 48, இதற்கான சரியான விடை சி ஆப்ஷன், அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிஸ்சார்ஜர் இன் த பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் லிவர், கல்லீரலிருந்து அமினோ அமிலங்கள் இரத்த ஓட்டத்தில் வழியாக வெளியேற்றப்படுவதால் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 49 சரியான விடை வந்து ஏ ஆப்ஷன், ஃப்ரக்டோஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரோ இண்டஸ்ட்ரியல் மீக்கோசா வித் த ஹெல்ப் ஆஃப் கேரியர் அயான்ஸ் லைக் சோடியம் என்ஏ. இது வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, அதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து சாரி, தமிழில் வந்து ஃப்ரக்டோஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் குடல் ஒற்று குழைகளின் வழிய மூலமாக அயனிகள் உதவியால் உறிஞ்சப்படுகின்றன, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து க்வெஸ்சன் நம்பர் வந்து 50 சரியான விடை, ஆக்சிடினிக் செல்ஸ் செக்ரேஷன் வித் பிஹெச் பிட்வீன் 2.0 and 3.0 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சிடெனிக் செல்கள் பிஹெச் அமிலக்காரத்தன்மை 2.0 to 3.0 உள்ள சுரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் அதுக்கான ஆன்சர், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 51 வந்து சி ஆப்ஷன், இஃப் அசப்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸு, அதாவது கூற்று சரி காரணம் தவறு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடிய ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம், அதெல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க, 52, இதற்கான சரியான விடை வந்து டி ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. தமிழ் மீடியத்துக்கும் வந்து என்னது டி ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 சிறு குடல் அப்படிங்கிறது, அதுக்கடுத்து 2 வந்து கிளிஸ்டனிஸ் வந்து கல்லீரல், அதுக்கடுத்து வந்து 4 வந்து சி சாரி ஃபஸ்ட்டுக்கு வந்து டி வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க சரிங்களா. சி ஆப்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கணையம், அதுக்கடுத்து ப்ரூனர் சுரப்பி வந்து மூன் சிறுகுடல், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 53க்கு சரியான விட டி ஆப்ஷன், இந்த ஆப்சஸ் ஆஃப் ஹச்சிசிஎல் செக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது ஹச்சிசிஎல் சுரப்பி இல்லாத நிலையில் செயல்படாத பெப்சினோஜனை செயல்படும் பெப்சினோஜனாக மாற்ற இயலாது, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 54 வந்து சி ஆப்ஷன், இட் இன்ஹைபிட்ஸ் த செக்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னொருட்டில் என்ட்ரோடாக்சின் பனி அப்படிங்கிறப்ப இறப்பை சாறு சுரப்பை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 55 வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. செக்ரேஷன் அந்த கோலியோஸ் எக்ஸ்ட்ரோகைனின் அப்படிங்கிறது செக்ரிட்டின் கோலியோஸ் எக்ஸ்ட்ரோகைனின், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 56க்கு சரியான விடை வந்து டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நிக்கோட்டினமைடு பெல்லாக்ரா கொடுத்துருக்காங்க சரிங்களா, இன்டிமேட் பெல்லாக்ரா அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கடுத்து 57 வந்து சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லிப்பேஸ் அண்டு நியூக்ளியஸஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இந்த பேனடிக் ஜூஸ், கணைய நீரில் லிப்போஸுக்கள் மற்றும் நியூக்ளியஸ்கள் போன்ற நொதிகள் இல்லை, அதுதான் அதுக்கான இது வந்து தவறான இது. அதுக்கடுத்து 58 வந்து டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேர்ம் டிஸ்கிரைப் த ஹியூமன் டென்டிஷன் கொடுத்துருக்காங்க. 58 வந்து சரியான விடை டி ஆப்ஷன், டிகோடான் டிப்ரோகான்ட் அதுக்கடுத்து ஹெட்ரோடான்ட் அப்படிங்கிறது சரிங்களா, தீகோடான்ட்டு டைப்ரோகான்ட்டு ஹெட்ரோடான்ட் அதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து 59 வந்து பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் போத் அசப்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 60வது க்வெஸ்சனு, ஆஞ்சியோடென்சினோஜின் என்ற புரதத்தை உற்பத்தி செய்வது லிவர் செல்ஸ் சரிங்களா, கல்லீரல் செல்கள், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 10-80 தான், ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வந்து எக்ஸாம்ஸ் முடிஞ்சு ஈவினிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி 90% வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, அப்படி ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை உடனே அப்டேட் பண்ணுறோம், கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுறோம், அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வேணும்னா அதை
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆன்சர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.